வணக்கம் நட்புகளே. இன்னைக்கு ஒரு குட்டி கதை. ஒரு பிச்சைக்காரரு கையில் திருவோட்டோட பிச்சை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. ஒரு பெரியவரை தாண்டி போகிறாரு. அவர்கிட்டையும் பிச்சை கேட்குறாரு. இந்த பெரியவர் இந்த பிச்சைக்காரர் மேலே எங்களையும் பார்க்குறாரு. கந்தலான ஆடை, சிக்கலான முடி, அழுக்காக இருக்கிறாரு. கையில் ஒரு கருப்பாக ஒரு திருவோடு வச்சுருக்கிறாரு. பார்க்குற அந்த பெரியவர் வந்து சட்டுன்னு அந்த திருவோட பிடுங்கிறாரு. பிச்சைக்காரர்கிட்ட வந்து இவருக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. இந்த பிச்சைக்காரருக்கு என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த பெரியவர் வந்து அந்த திருவோட்டையும் பார்க்குறாரு, பிச்சைக்காரரையும் பார்த்துட்டு இந்த திருவோட உனக்கு யார் கொடுத்தா அப்படின்னு கேட்குறாரு. அந்த பிச்சைக்காரர் ரொம்ப பெருமையாக, எங்கள் தலைமுறை தலைமுறையாக நாங்கள் பிச்சை தாங்க எடுத்துகிட்ருக்கோம். எங்கள் தாத்தா காலத்தில் அவர் பிச்சை எடுத்துகிட்ருக்கும் போது ஒரு மகான் வந்து இந்த திருவோட அவருக்கு கொடுத்தாராம், இதை வச்சு பொழைச்சிக்கொடா அப்படின்னு சொன்னாராம். அப்போருந்து நாங்கள் இந்த திருவோட்டில் தான் பிச்சை எடுத்துகிட்ருக்கோம். எங்கள் தாத்தாக்கு அப்புறமா எங்கள் அப்பா, எங்கள் அப்பாவுக்கு அப்புறமா நான், இதை தான் வச்சு பிச்சை எடுத்துகிட்ருக்கோம். ரொம்ப ராசியான திருவோடுங்க அப்படின்னு சொன்னாராம். இந்த பெரியவர் இதை கேட்டுட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கல் எடுத்து அந்த திருவோட சுரண்ட ஆரம்பிக்கிறாரு. அப்படியே இந்த பிச்சைக்காரர் பதபதத்து போயிடுறாரு. என்னங்க பண்ணுறீங்க, திருவோட்டில் சுரண்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அந்த பெரியவர் வந்து எந்த பதிலும் சொல்லாமல் தொடர்ந்து அந்த திருவோட்டை சுரண்டிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த பிச்சைக்காரருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. பெரியவரை பார்த்து, ஐயா என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு திருவோடு தான், அதையும் இப்படி சுரண்டி சுரண்டி உடச்சிட்டிங்கன்னா நான் எதை வச்சு பிச்சை எடுப்பேன், தயவுசெய்து நீங்கள் பிச்சை போடலைன்னா கூட பரவாயில்ல, என் திருவோட்டை என்கிட்ட திரும்ப கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. இந்த பெரியவர் அதெல்லாம் காதில் வாங்கிக்கிட்ட மாதிரியே தெரியல, அவர் பாட்டுக்கு சுரண்டிகிட்டே இருக்கிறாரு. சுரண்ட சுரண்ட கொஞ்ச நேரத்தில் அந்த ஓட்டு மேலே ஒட்டியிருக்கிற கரியெல்லாம் உதிர்ந்து கீழே விழுந்துருது. அந்த ஓடு மஞ்சள் நிறத்தில் மாற ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் தெரியுது அது ஒரு தங்க திருவோடு. இதை பார்க்குற அந்த பிச்சைக்காரர், அட கடவுளே, அட பாவீங்களா, ஒரு தங்க திருவோடு ஒரு மகான் கொடுத்துருக்காரு, எப்படி வாழ்ந்திருக்க வேண்டியவங்க இப்படி பிச்சை எடுத்துட்ருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பரம்பரை நினச்சி அவருக்கே ஒரு வெக்கம் வந்து காரி துப்புறாரு மனசுக்குள்ளேயே. அப்போ அந்த பெரியவர் சொன்னாராம், பாவி பயல்களா, நீங்கள் நல்லா வாழணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மகான் வந்து உன் தாத்தாக்கு இந்த தங்க திருவோட்டை கொடுத்தா அந்த தங்க திருவோட்டையும் வச்சு பிச்சை எடுத்துகிட்டு அழைஞ்சிருக்கீங்களே, உங்களை என்னத்தை சொல்ல அப்படின்னு கேட்டாராம். இந்த பிச்சைக்காரருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. தங்க திருவோட்டை வித்து அழகாக ஒரு வியாபாரம் பண்ணி அருமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்கலாம், அடுத்த தலைமுறையாவது நல்லா வாழ்ந்துருக்கோம், இப்படி பண்ணிட்டாங்களே நம்ம பரம்பரையில் அப்படின்னு சொல்லிட்டு வெட்கி தலை குனிஞ்சு அந்த திருவோட்டை வாங்கிட்டு கிளம்பிடுறாரு. அந்த தங்க திருவோட்டை வித்து அவர் வியாபாரம் பண்ணாரா, அவர் என்ன பண்ணாரு அப்படிங்கிறது இல்லை இங்கே பேச்சு. நட்புகளே, ஒரு திருவோட்டின் மதிப்பு தெரியாம எப்படி ஒரு பரம்பரையே பிச்சைக்காரர்களாக வாழ்ந்தாங்களோ, நாமளும் தலைமுறை தலைமுறையாக ஒரு விஷயத்த தப்பாக தான் பண்ணிட்டுருக்கோம். நம்ம கையிலையும் விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம் இருக்குது, ஓட்டு உரிமை. அந்த வாய்ப்பை, நம்மக்கிட்ட இருக்க அந்த விலை மதிக்க முடியாத விஷயத்தை, அந்த வாய்ப்பை இப்போ நழுவ விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், தலைமுறைக்கும் நாம தான் கஷ்டப்படணும். நம்மக்கிட்ட இருக்க அந்த அரிய வாய்ப்பை எப்போ எப்படி யாருக்காக பயன்படுத்தணும் அப்படிங்கிறத யோசித்து முடிவு பண்ணணும். யாரும் இந்த வாய்ப்பை நழுவ விட்டுறவும் கூடாது. நம்மளுடைய ஓட்டின் உரிமையை நம்ம நழுவ விட்டுறக்கூடாது. எல்லாரும் ஓட்டு போடணும். கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணுறது எப்படி ஒரு முட்டாள்தனமோ, அதே மாதிரி கையில் ஒரு வாய்ப்பு இருக்கும் போது நழுவ விட்டுட்டு நாளைக்கு வட போச்சே அப்படின்னு அழக்கூடாது இல்லைங்களா. வாழ்க்கை வாழ்வதற்கே நம் கையில் இருப்பது அரிய வாய்ப்பு என்பதை உணர்ந்து கொண்டு ஓட்டினோட உரிமையை நிலைநிறுத்தி சரியான நேரத்தில் சரியான நபருக்காக நம் வாய்ப்பை பயன்படுத்தி வரும் தலைமுறைக்கு ஒரு தரமான வாழ்வு அமைய வழிவகுத்து வாழ்ந்துதான் பார்ப்போமே. நன்றி, வணக்கம்.